ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நீல நீளமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் வந்து லைட்டாக சீவிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் வேக வைக்கும் போதே உப்பு சேர்ந்தால் தான் வந்து உப்பு நல்லா இறங்கும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவும் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் இந்த வாழைக்காவை வேக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நல்ல கொதி வந்தோன்னே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது இருக்கட்டும். இந்த சைடு வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், அதில் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே நம்ம மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாழைக்காவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகட்டும். ஸோ ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஓரளவு குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வேக வச்சுருந்த வாழைக்காவும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது சிம்மிலே இருக்கட்டும். ஸோ அந்த மசாலா வந்து அப்படின்னா வந்து இந்த வாழைக்காயில் நல்லா இறங்கும். ஸோ பாருங்கள். ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்னால் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட வாழைக்காய் வறுவலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக பண்ணுற வாழைக்காய் பொரியலை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபி ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.